Hello friends, welcome to Secret of Health and Beauty. Friends, இன்னைக்கு நம்ம சேனல் வழியா நம்ம friends எல்லாரையும் நான் மறுபடியும் மீட் பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எப்பவும் போல ஒரு அருமையான ஒரு சூப்பரான ஒரு வீடியோவோட தான் நான் வந்து உங்களுக்கு மீட் பண்ணிருக்கேன். அது என்ன வீடியோனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா friends நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா பல்வலி. இப்ப நிறைய பேருக்கு friends இருக்கதுல முக்கால்வாசி பேர் கூட சொல்லலாம் அப்படியே பல்வலியோட தான் வந்து வாழ்ந்துட்டே இருப்பாங்க. ஆனா பல்வலியா அதாவது சந்திக்காம இருக்கவங்க யாருமே கிடையாது. அந்த மாதிரி எல்லாருமே ஒரு டைம் வந்து லைஃப்ல கண்டிப்பா பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில வந்து சந்திச்சவங்க தான் இருப்பாங்க. இந்த அதாவது பல் எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் வந்து நம்ம வந்து அதை வந்து தாங்கிக்கிட்டு சரி பண்ணலாம். ஆனா பல்வலி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை தாங்கவே முடியாது. அது பெரிய ஒரு ப்ராப்ளமாகவே இருக்கும். அப்படிப்பட்ட பல்வலியை வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு இயல்பான பொருட்களை வச்சு எப்படி நம்ம வந்து சரி பண்ண போகிறோம். அது பல் வலி மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், பல்ல ஈர்வடிகிறது, கரைகள் வருது, பல் ஒரு புழு மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான ப்ராப்ளம் எல்லாத்தையும் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய எளிமையான பொருட்களை வச்சு வந்து நம்ம சூப்பராக சரி பண்ணிடலாம். இதுக்காக நம்ம ஹாஸ்பிட்டல் போகணும், நம்ம நேரத்தை செலவழிக்கணுன்ற அவசியமே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். முழுசாக பார்த்துட்டு இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை கண்டிப்பாக மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாரும் கூட இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு கீழே இருக்குள்ளே சப்ஸ்கிரைப் பட்டன், அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அமைக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள். இந்த பெல் பட்டனை டச் பண்ணால் மட்டும்தான் நம்ம சேனலில் வர புத்தம்புது வீடியோக்கள் எல்லாமே வந்து உங்களை அப்பப்போ காமிச்சு உங்கள் நோட்டிஃபிகேஷனில் புதுசாக காமிச்சு நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஏன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எக்கச்சக்கமான வீடியோக்கள், அதாவது பெண்களோட முகத்தை நல்லா சூப்பராக பளபளன்னு வச்சுக்கிறதுக்காக ஃபேஷியல் க்ரீமாக இருக்கட்டும், அவங்களோட ஹேரை வந்து நல்லா நீளமாக கருமையாக வளர்க்குறதுக்கு ஹேர் ஆயிலு, ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வெள்ளை முடிகள் இருக்கும், வெள்ளை முடிகள் செம்பட்டை முடிகள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான முடிகளை கருமையாக மாற்றுறதுக்கான ஹேர் டை, அதாவது முற்றிலும் இயற்கையானது எந்தவித கெமிக்கல்ஸ் கலக்காத ஹேர் டையாக இருக்கட்டும், ஹேர் பேக்காக இருக்கட்டும், இல்லை வெயிட் லாஸ்க்கு வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தாய்மார்களுக்கு, குழந்தைகளுக்கு, கர்ப்பிணிகளுக்கு, வயதானவர்களுக்கு சொல்லி எக்கச்சக்கமான வீடியோக்கள் எல்லாருக்கும் தேவைப்பட்ட அனைத்து வீடியோக்களும் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். இது எல்லாத்தையும் நீங்கள் சூப்பராக பார்த்து பயனடையலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு வரக்கூடியதுலே ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா அது பல்வலி தான். பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் வந்து தாங்கவே முடியாது. அதாவது கை கால் எந்த இடத்துல வந்து அடிபட்டாலும் அதில் வந்து நோய் வந்தாலும் வந்து நம்ம சொல்லலாம். அதாவது நம்ம சொல்லி ஒருத்தவங்கிட்ட சொல்கிறனாலே பார்த்தீங்கன்னா பாதி நோய் வந்து நமக்கு வந்து குணமாயிடும். அதாவது எனக்கு இப்படி இருக்குப்பா, வலிக்குதுப்பா அப்படின்னு சொல்லும் போதே வந்து நம்மளோட மனபாரம் வந்து கொஞ்சம் வந்து குறைஞ்சிடும். ஆனால் இந்த பல்வலி வந்துச்சுன்னு சொல்லும்போது சொல்லவே முடியாது, வாயை கூட திறக்க முடியாது, தலையை ஆட்டிகிட்டே உட்காந்துருப்போம். அந்தளவுக்கு வந்து அந்த பல்வலி வந்து ரொம்ப வந்து கொடூரமாக இருக்கும். ஒரு சிலருக்குலாம் பல்வலி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணி கூட குடிக்க முடியாது, எச்சை கூட முழுங்க முடியாது, அப்படி மூணு வாயை வச்சுட்டே இருப்பாங்க. அவங்களுக்குலாம் பார்க்கும் பார்த்தீங்கன்னா பாவமாக இருக்கும். ஏன்னா பசி வந்து அவ்வளோ அதிகமாக இருக்கும், வயிற்றுல பசிக்கும், தண்ணி தாகம் எடுக்கும். ஆனால் அவங்களால வந்து வாயை திறந்து அந்த தண்ணியை வந்து குடிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து பல்கள் வந்து அந்த ஈர்கள்லாம் வீங்கி ஒரு மாதிரி ரொம்ப வந்து வலிகள் கொடுக்கக்கூடிய இந்த பல்வலியை எப்படி நம்ம ஈஸியாக சரி பண்ண போகிறோம், அதுவும் வீட்டில் இருக்கக்கூடிய இயல்பான பொருட்கள் தான். இதுக்காக நம்ம எந்த விதமான காசும் செலவழிக்கணும், நம்ம நேரத்தை செலவழிக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை. ஏன்னா எந்த டாக்டர்னாலும் பார்த்தாலும் அந்த பல் டாக்டர் மட்டும் பார்க்கவே முடியாது. அவங்கள்ட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி அங்கே போய் வெயிட் பண்ணி ஒரு நாள் முழுக்க நமக்கு வேஸ்ட் ஆகிருக்கும் பல்வலியால். இந்த மாதிரியான நம்ம நேரத்தையும் மிச்சப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வந்து சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னு முதல்ல பார்க்கணும். அதாவது பல் வலி வரும், ஒரு சிலருக்கு வந்து ஈர் வந்து வீக்கமாகும், ஒரு சிலருக்கு வந்து ஈரில் வந்து ரத்தம் வடிகிறது, பல்ல வந்து ரத்த கசிவு இருக்கும், இன்னொரு சிலர் பார்த்தீங்கன்னா ஓட்டை பல் வந்து வந்துருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா சொத்தை பல், பல்ல புழுக்கள், இல்லைன்னா பல்ல வந்து கரைகளாக இருக்கும். அதாவது ஸ்மோக் பண்ணுறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா பல்லெல்லாம் கரையாக இருக்கும். ஆனால் லேடிஸ்க்குமே ஒரு சிலர் வந்து பல்ல கரை இருக்கும். என்னடா அது நாங்களாம் என்ன பண்ணுறோம், எங்களுக்கே கரை வந்துருக்குன்னு கேட்டிங்கன்னா அதுவும் ஒரு சில உணவு பழக்கங்களால் இந்த மாதிரி வரும். ஒரு சில வந்து புகையை யூஸ் பண்ணுவாங்க, அந்த வாய்க்குள்ள வைப்பாங்க பாருங்கள், இலை மாதிரி இருக்கும். அதை லேடிஸே வந்து நிறைய பேர் நான் யூஸ் பண்ணுறதை பார்த்துருக்கேன். அந்த மாதிரியான அவங்க பல்லாம் பார்த்தீங்கன்னா கரையாக இருக்கும். இந்த மாதிரி பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்தையும் வந்து ஈஸியாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு வந்து நான் வந்து சூப்பராக சரி பண்ணுறதுக்கான ஒரு இதாக சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் லெமன் தான். அந்த லெமனில் இருக்க சிட்ரிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம பல்ல பட்டுச்சு அப்படின்னா பல்ல இருக்க அந்த டெட் செல்ஸ் எல்லாத்தையுமே அழிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த கரைகள் பல்லோட கரைகள் எல்லாத்தையும் வந்து மாற்றுறதுக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம லெமன் இருக்கு பாருங்கள், அரை எலுமிச்சம்பழம் மட்டும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க, cut pannittu adha vandu nalla inji irukleya inji konjama eduthuvanga inji thola nalla neekittu inji nalla tatti adoda chaara vandu kattiya pulji konja vechukonga aduthu salt konjama salt vandu இன்னொரு பவுல்ல கொஞ்சமா வெச்சுக்கோங்க வெச்சிட்டு இந்த லெமன் இருக்கு பாருங்க லெமனோட சாறை வந்து நல்லா அந்த சால்ட்ல வந்து புளிஞ்சு விட்டுட்டு இஞ்சியோட சாறை லைட்டா அத ஊத்தி நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிடுங்க அத நம்ம கிண்டி விட்டோம்னாலே கொஞ்சம் கையில கிண்டி விட்டா அது வந்து பேஸ்ட் பதத்து கடச்சிரும் அத வந்து நம்ம வெறுமனே கையில யூஸ் பண்ணலாம் இல்லனா பிரஷ்ல யூஸ் பண்ணலாம் பிரஷ்னா நம்ம பல் விளக்குற பிரஷ் கிடையாது அதுக்காகவே நம்ம வந்து புதுசா ஒரு பிரஷ் வந்து வாங்கி வெச்சுக்கோங்க இந்த மாதிரி தேய்க்கிறதுக்காக அந்த பிரஷ் இல்லனா கையிலே கூட வந்து அந்த ரொம்ப லிக்விடா தான் இருக்கும் அது வந்து அப்படியே கையில எடுத்து பல்ல அப்படியே தேய்ச்சிட்டே இருக்கணும் பல்ல தேய்க்கிறது மட்டும் இல்லாம ஈர்களையும் வந்து தேய்க்கணும் இந்த ஈர்களை வந்து நம்மளோட அந்த இஞ்சி சாறு லெமன் உப்பு இதெல்லாம் படும்போது ஈர சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே வந்து வேகமா சரியாயிடும் இந்த மாதிரி மசாஜ் கொடுத்துட்டே இருங்க फ्रेंड्स எப்பனா நமக்கு எப்பப்பலாம் டைம் கிடைக்குதோ அப்பப்பலாம் இந்த மாதிரி கொடுத்துட்டே இருங்க அதாவது மேலே மட்டும் கொடுக்காம வாயை திறந்து அந்த அடியில இருக்கும்ல பல் பற்களுக்கு அடி பகுதி இருக்கு பாருங்க அத நிறைய பேர் வந்து கவனிக்கிறதே இல்ல Brush பண்ணும்போது பாத்தீனா எப்படி பண்ணுவாங்க இப்படி 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 தான் வளக்குமே தவிர கண்டிப்பா brush பண்ணும்போது நிறைய விஷயங்களை வந்து கவனிக்கணும் அதாவது left right இப்படி வந்துட்டு மறுபடியும் மேலே கீழே இப்படி மறுபடியும் வளக்கணும் அப்புறம் வாயை திறந்து அந்த பல்களுக்குள்ள இந்த மாதிரி இருக்கும் இல்லையா அந்த பகுதி எல்லாம் வந்து brush வச்சு வளக்கணும் இந்த மாதிரி யாருமே வந்து நம்ம பண்ணதே இல்ல பல்லு இப்படி இருந்தா இப்படி மட்டும் தான் தேய்ப்பமே தவிர இந்த மாதிரி டான் பண்ணி பல்லுக்குள்ள இந்த மாதிரிலாம் வளக்கிட்டு வந்தோம்னாலே போதும் அங்க இருக்க அழுக்குகள் எல்லாமே வந்து வேகமா வந்து வெளியேறும் இப்போ டிவி ஆட்ஸ்லாம் கூட காமிச்சிருப்பாங்க நீங்க நேத்து கீரை சாப்பிட்டீங்களா அப்படிங்க பாருங்க அது என்ன காரணம் உண்மையாவே ரீசன் என்னன்னா அந்த அதாவது ஒரு சிலருக்கு வந்து பல்கல்ல வந்து இடைவேளை இருக்கும் சின்னதா இருக்கும் அது நமக்கு தெரியாது அந்த கீரை கறி இந்த மாதிரிலாம் சாப்பிடும்போது அந்த இடையில போய் ஒட்டிக்கும் அது நம்ம வந்து வாயை திறந்து பார்த்தா தான் தெரியும் நிறைய பேர் வாயை திறக்காதனால அவங்களுக்கு தெரியாது ஆனா இந்த பிரஷ் வச்சு இந்த வாயை திறந்து இந்த கடை அந்த உள்ளலாம் விளக்குறனால அந்த மாதிரி ஒட்டி இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே வந்து மறைஞ்சிடும் வேகமா இப்போ உங்களுக்கு அந்த ஒட்டி இருக்கத நம்ம கவனிக்காம விட்டு விட்டுதான் அது வந்து பல்களை ஓட்ட விடுறது கரை வருது ஏன்னா பல்ல அந்த புழு வருது இதெல்லாம் காரணம் என்னன்னா அந்த மாதிரியான உணவுகளை வந்து நம்ம சுத்தப்படுத்தாம பல் விளக்குறது அதனால பல் விளக்கும்போது கவனமா விளக்குங்க உங்க குழந்தைகளுக்கு சின்ன பிள்ளைகளே சொல்லி கொடுத்து விளங்க இப்படிதான் பல் விளக்கணும் ரைட்டு லெஃப்ட் மேலே கீழே உள்ளன்னு சொல்லி இந்த மாதிரி விளக்கணும்னு சொல்லி கொடுத்து வளர்த்தாலே போதும் அவங்களுக்கு வந்து வளர்ந்து வர காலத்துல பல் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு ப்ராப்ளமே வரவே வராது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே பல்வலி வந்துருச்சு அப்படினா கொஞ்சம் ஹாட் வாட்டர் எடுத்து அதுல உப்பு போட்டு நல்லா வாய் கொப்பளிச்சிட்டு வந்தாலே போதும் அங்க இருக்க டெட் செல்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் ஆயிடும் இன்னொரு பார்த்தா கிராம்பு அடுத்து கிராம்பு வந்து பல்லுக்கு ரொம்ப வந்து சிறந்த ஒரு இதா இருக்கும் கிராம்பு என்ன செய்யணும் ஒரு 4-5 கிராம் எடுத்துக்கோங்க பெரியவங்களா இருந்தால் அந்த பல்வலிக்கிற இடத்துல வச்சு கடிச்சிக்குவாங்க சின்ன குழந்தைகளா இருந்தால் அப்படி பண்ண மாட்டாங்க அதனால என்னன்னா அந்த கிராம்பு வந்து நல்லா ஒரு சின்ன உரலை தட்டி அந்த குழந்தைகளுக்கு அந்த பல்லு வலிக்கிற இடத்துல லைட்டாக தேய்ச்சி விட்டாலே போதும் அந்த பல்வலிகள் வேகமாக வந்து சரியாயிருக்கும் இன்னொரு பார்த்தீங்கன்னா வெறும் இஞ்சி இருக்கு பாருங்க இஞ்சி வந்து தோலை சீவிங்க தோலை சீவிட்டு அதை வந்து பேஸ்ட் ஒன்றுமே பண்ணல பேஸ்ட் பண்ணுறது லிக்யூட் எடுத்து பண்ணாதீங்க வெறும் முழு இஞ்சியை வந்து எடுத்துக்கோங்க தோலை நீக்கிட்டு அந்த இஞ்சியில் நம்மளோட சால்ட் வச்சுருப்போம் இல்லையா தூள் உப்பு மட்டும் தான் பயன்படுத்துங்க கண்டிப்பாக கல் உப்பு பயன்படுத்தக்கூடாது தூள் உப்பை கையில் எடுத்துட்டு அந்த இஞ்சியை நல்லா தூள் உப்பில் தொட்டு தொட்டு பல்ல வந்து நல்லா தடவிட்டு வந்தாலே போதும் நம்மளோட பல் கரைகள் மறையல் மட்டும் இல்லாமல் பல்ல வந்து அந்த புழுக்கள் வந்து வேகமாக வந்து இறந்துடும் ஏன்னா அந்த பல் அப்படி தடவும் போது இந்த இஞ்சியோட சாறு நம்மளோட அந்த சால்ட்டில் நல்லா இதாகி உங்கள் பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து சரி பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பூண்டு இதே மாதிரி தான் பூண்டை நல்லா உரிச்சு வச்சுக்கோங்க உரிச்சு வச்சு நல்லா குட்டி உரலை நல்லா தட்டி நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க மசிச்சு வச்சு அதோட கொஞ்சமாக சால்ட்டை நல்லா கலந்து பேஸ்ட் மாதிரி பண்ணிடுங்க பேஸ்ட் மாதிரி பண்ணி பல்களை புழு வந்துருக்கும் பாருங்களேன் புழுவில ஓட்டைகள் இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான இடத்துலலாம் பல் அந்த இப்போ இதெல்லாம் பல் அப்படின்னா அந்த இடத்துலலாம் நல்லா அதை பேஸ்ட்டை நல்லா அழுத்தி தடவுனோம்னாலே போதும் பல்ல இருக்க புழுக்கள் எல்லாமே வந்து வேகமாக வந்து சூப்பராக சரியாயிடும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து இன்னொரு ஸ்டெப் இருக்கும் அதாவது பல்ல புழுவுறது தான் வந்து பெரிய ப்ராப்ளமாக இருக்கும் ஏன்னா புழு வச்சுன்னா அப்படியே அரிச்சு எல்லா பல்லையும் வந்து அரிச்சிருப்பாங்க அதுக்கு என்ன பண்ணலாம்னா அந்த பூண்டை நான் பேஸ்ட் பண்ண மாதிரி சொல்லியிருக்கேன் அது நல்லா பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு தட்டில் அடுத்ததாக மிளகு சும்மா ஒரு 5-6 மிளகு எடுத்து நல்லா பொடி பண்ணி அந்த பூண்டு இருக்குல்ல பூண்டு பேஸ்ட் கூட நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு அதில் கொஞ்சமாக வேப்பிலை இருக்குல்ல வேப்பிலையோட பொடியை லைட்டாக கொஞ்சோண்டு சேர்த்து அதில் உப்பை கொஞ்சம் சேர்த்து நல்லா கலந்து லெமனோட சாறு 2 சொட்டு மட்டும் அதில் புளிச்சு விட்டு அது நல்லா ஒரு பேஸ்ட் பார்த்து மாற்றிடுங்க மாற்றி அதை பல்களில் ஃபுல்லு தேய்ச்சிட்டு வந்தாலே போதும் பல்ல இருக்க புழுக்கள் எல்லாமே வந்து வேகமாக வந்து வெளியேற ஆரம்பிச்சிடும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா லெமனை வந்து பாதியாக வந்து கட் பண்ணிடுங்க பாதியாக கட் பண்ணி எடுத்துட்டு சால்ட் தான் நம்ம ஏற்கனவே இஞ்சி சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி தான் சால்ட்டை எடுத்து அந்த லெமனை நல்லா சால்ட்டில் தொட்டு தொட்டு பல்ல நல்லா தேய்க்கணும். நான் அந்த ப்ரெஷ் பண்ண சொன்ன மாதிரியே தான் பல்ல வந்து நல்லா மேலே நல்லா தேய்ச்சிட்டு வாயை திறந்து அடியில் நல்லா அந்த அந்த கடவைப்பல் சொல்லி அந்த அடியிலலாம் அந்த லெமனை வச்சு வச்சு சால்ட்டை வச்சு தேய்க்க தேய்க்க என்ன ஆகும்னா அங்கே இருக்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அந்த சொன்னில ஈரில் வந்து ரத்தம் கசிகிறது அந்த மாதிரியான ப்ராப்ளம் எல்லாமே சரியாகிறது. மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பல்கறை இருந்துச்சு அப்படின்னா அந்த பல்கறை பிரச்சனை கூட பார்த்தீங்கன்னா வேகமாக அடியோட சரியாயிடும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் இருக்குல்ல, எப்போயுமே வீடுகளில் வந்து பயன்படுத்தல, அந்த மஞ்சள் தூளை கொஞ்சமாக எடுத்து அதில் சால்ட்டு கலந்து கொஞ்சமாக லெமனை லிக்விட் மாதிரி புளிஞ்சு விட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி பிரஸ்ட்டை எடுத்து அப்படியே பல்ல தேய்ச்சாலே போதும், உங்கள் பல்கறை எல்லாமே மறைஞ்சு உங்கள் பல் வெள்ளை வெள்ளைன்னு சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக மாறிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா நான் வந்து டிப்ஸ் சொல்லியிருக்கேன். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும் நம்ம பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே அடியோட வேகமாக சூப்பராக சரியாயிடும். இப்போ பார்த்தோம் இல்லையா, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக அந்த வீடியோவை கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதேமாரி ஒரு அற்புதமான ஒரு சூப்பரான ஒரு வீடியோவோட நான் வந்து உங்களை நாளைக்கு மறுபடியும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.